நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது காரும் சோறும். இந்த வர எபிசோடில் இன்றைக்கி நம்ம கூட யார் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களா. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வெயில் தான் போடுது, காரில் ஏறிடலாம். சரி வாங்க போகலாம். ரொம்ப இளமையான ஒரு எம்பி. இளமையெல்லாம் சொல்கிறதெல்லாம் போய், என் பொண்ணுக்கு 22 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 51 ஆயிடுச்சு, இனிமேல் இளமையெல்லாம் சொல்கிறதெல்லாம் போய் சார். ஆனால் நீங்கள் சொல்லும் போதே என்னால் நம்ப முடியல சார். தொகுதி மக்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்காவே இருக்கீங்க, என்ன காரணம் சார்? கொஞ்சம் உடல் பயிற்சி செய்வேன் ரெகுலராக. முன்னாடி டென்னிஸ் நிறையா விளையாண்டுட்டு இருந்தேன், இப்போ அவ்வளோ டென்னிஸ் ஆடுறதில்ல. நீ ப்ராப்ளம் வந்ததுலேருந்து, ஷோல்டர் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து வாக்கிங் பண்ணுவேன், கொஞ்சம் லைட்டாக வெயிட்ஸ் பண்ணுவேன். அப்புறம் கட்டுப்பாடு தான், சாப்பாடு கட்டுப்பாடு தான். ஒரு வயசுக்கு அப்புறம் அது சாப்பாடு பிடிக்கும் ரொம்ப, ஆனால் அளவோடு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுதான் அதுதான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கட்டுப்பாடு தான். சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஃபிலாசபி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெஜ்ஜா? இல்லை, நான் நான்வெஜ் தான். வியாழக்கிழமை தவிர மற்ற 6 நாளும் விரும்பி சாப்பிடுவது நான்வெஜ் தான். ஒரு 17-18 வருஷமாக சிறுதிக்கு போனதுலேருந்து வியாழக்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, மற்ற நாள் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். லவ் மேரேஜாக அரேஞ்ச் பண்ணுறேன், தெரிஞ்ச ஃபேமிலி அப்படின்னு, அவ்வளோதான். ரொம்ப எங்கே திருப்பி திருப்பி நான் அதே தான் சொல்ல வேண்டியதாக ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா உங்களை பார்க்கும்போதே அப்படி தான் தெரியுது, ரொம்ப எங்கே இருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி வெளியில் பேசும்போது, ஐயோ அவங்க ரொம்ப கோவக்காரராக இருப்பார், ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்களே, எப்படி மீட் பண்ண போறீங்க, என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பீங்க பாருங்க. எனக்கு இது வரைக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு புரியறதில்லை. எனக்கு ஏன்னா நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறவன், கேஷுவலாக இருக்கிறதுனால என்னோட கருத்தை ஆழமாக சொல்கிறதுனால எல்லோரும் என்னமோ என் மேலே நான் ஒரு கடுமையாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. நான் கருத்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும் என்னோடய கருத்து எல்லா விஷயத்துலையும். ஏன்னா நான் யோசிச்சு தான் என் கருத்தை சொல்வேன், நான் நிறையா படிப்பேன், நிறையா கவனிப்பேன். அதனால் எனக்குன்னு சிந்தனை உண்டு, அதனால் எனக்குன்னு கருத்து உண்டு. எனக்குன்னு கருத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக இருப்பேன்னு சிலர் நினச்சிக்கலாம். ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது இந்த கருத்துனால தான் இவர் ரொம்ப போல்டாக இருக்கார், ரொம்ப டெரராகவே எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, இது வாடிக்கையாக நம்ம ஊரில் வந்து மனசில் பட்டதாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. நான் தயங்குறது கிடையாது. எனக்கு வந்து என் மனசில் படுறது, என்னுடைய சிந்தனையில் அது வந்து சரின்னு படுறத நான் சொல்கிறது எதையுமே நான் தயங்குறது கிடையாது. சில சமயம் அது வந்து ஒரு கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக கூட இருக்கலாம். பெரும்பாலானோர் வந்து ஒரு மாதிரி மெஜாரிட்டி ஒரு மாதிரி நினைச்சாலும் எனக்கு ஒரு கருத்து வேறுபட்டிருந்தால் அதை பற்றி நான் வந்து கூச்சப்படுறது கிடையாது, அந்த கருத்தை சொல்கிறதுக்கு நான் கூச்சப்படுறது கிடையாது. பாஜகவில் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி காங்கிரஸில் கார்த்திக் சிதம்பரம் இருக்காங்களான்னு சொல்கிறேன். அது எனக்கு ஏன்னா அது ஒரு பெரிய அவமானமாக எடுத்துக்கிறேன். சுப்பிரமணிய சுவாமின்றது ஒரு பர்வர்டட் பர்சன், ஒரு வக்கர புத்தி பிடிச்சவர். அவருக்கு ஒரு நல்ல சிந்தனையே கிடையாது, யாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவர் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உருப்படியாக ஒன்றும் செஞ்சதே கிடையாது. அதில் சுப்பிரமணிய சாமியோட என்னை ஒப்பிட்டிங்கன்னா அதோட வாழ்க்கையில் எனக்கு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. அப்ராட்டில் படிச்சுட்டு வரீங்க, இந்தியாவுக்கு வரீங்க, அப்பாவுக்கு ஒரு மேடரில் தான் ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறீங்க. படித்த படிப்புக்கு ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல? எப்போவுமே ஒரு பிள்ளை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வந்து என்னுடைய சொல்லுங்கள், இந்த அரசியல் இருந்து என்னுடைய தொழில் கிடையாது. 24 மணி நேரம் அரசியல் செய்கிறான்னு சொல்கிறோம்னா நான் நம்புறதும் கிடையாது. அரசியல் ஒரு தொழில் கிடையாது, அரசியல்ன்றது ஒரு சர்வீஸ், ஒரு ஒகேஷன் தான். ப்ரொஃபஷன்ன்றது வேறு. எனக்கும் தொழில் நிறையா இருக்குது, நான் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். அப்பா வளர்க்குறவங்களாக இருந்தாலும் என்னுடைய ஐயாலாம் வந்து தொழில் பண்ணவங்க தான். அதனால் நான் தொழிலில் தான் இருக்கேன், எனக்கு தொழில் நிறையா இருக்குது. எங்கள் ஐயா மூலமாகவே எனக்கு தொழில் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அந்த தொழிலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். படித்தது சட்டம், இங்கிலாண்டில் படித்தது சட்டம், அமெரிக்காவில் படித்தது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பாராளுமன்றம் எப்படி சார் இருக்குது? பாராளுமன்றம் நடக்கிறதே கிடையாது, சும்மா போயிட்டு போகிறோம். 5 நிமிஷத்தில் இந்த செஷன் மாதிரி ஒரு வேஸ்ட்டு செஷனை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஒரு பார்லிமெண்ட் நடக்கிறதே கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் தள்ளி வச்சிடுறாங்க. நாங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சோம்னா அதை பேச விடுறது கிடையாது, முடக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு அரை நிறைவு பார்லிமெண்ட்டை தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு முழு திருப்தியே கிடையாது. நான் போன எதிர்பார்ப்பு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி நிறைய ஒரு விவாத களமாக இருக்கும் என்று நினச்சி போனேன். விவாதத்துலலாம் பங்கேற்றோம், ஆனால் ஒத்திவைப்பு அமளி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது எனக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது, என்னுடைய எனக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருக்கிறது. ஒரு பாராளுமன்றம் ஒரு கூட்டம் நடக்கணும்னா எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, தி கவர்மெண்ட் கேன் ஹேவ் இட்ஸ் வே பட் தி ஆப்போசிஷன் மஸ்ட் ஹேவ் இட்ஸ் சே. அதாவது அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை உண்டு, அதனால தான் அவங்க அரசாங்கம். அவர்கள் ஓட்டு எடுக்கும்போது வெற்றி பெறலாம், ஆனால் எதிர்கட்சிகளை பேச விட வேண்டும். அவர்கள் பேச விரும்பும் விஷயத்தை பற்றி அவர்களுக்கு பேசுவதற்கு சுதந்திரம் தர வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும். அது தருவது கிடையாது இந்த பாராளுமன்றத்தில். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு மசோதாவை கூட இந்த பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கிட்டது கிடையாது. ஒத்துழைப்பு மசோதானா என்னென்னா, அட்ஜாயின்மெண்ட் மோஷன்னா என்னென்னா,
இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று எதிர்கட்சி சொன்னார்கள் என்றால் அதை இதுவரைக்கும் இந்த சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்தியாவில் ஆட்சி செய்த பிரதமர்களிலேயே பிரதமர் மோடி தான் ரொம்ப பயங்கரமான பிரதமர், எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாகவே கையாளக்கூடிய ஒரு பிரதமர்னு பாஜக காரங்களாம் பேசுறாங்க. நேரடியாக கையாளுறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தால் அவரே போய் நின்று சண்டை போடுவாரா? எனக்கு புரியல, நேரடியாக என்ன கையாண்டா இருக்காரு அவரு? இது நேரடியாக கையாண்டார் பிரதமர் திடீர்னு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இப்போ நாளைக்கு என்ன இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு பிளேன் விட்டாங்கன்னா இவரே போய் ஓட்டு வரா? என்ன திட்டம் போடுறாரு? இது இவர்கள் பண்ணுகின்ற ஒரு பிம்பமே தவிர இது ஒன்றும் உண்மையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தலை சிறந்த பிரதமர் என்று நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் அவரோட ஒரு வேர்ல்டில் ஒரு பெரிய ஸ்டேட்ஸும் இருக்க முடியாதுன்னு பார்த்தீர்கள் ஜவஹர்லால் நேரு தான். பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகளோடு இணைந்து தான் நீங்கள் ஒரு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எப்பொழுது தான் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி செய்யும்? அதுக்கான சூழல் மாநிலத்தில் ஆட்சி செய்யணும்னா நிறையா கட்டுமான வசதிகளை ஃபஸ்ட்டு கட்சி உருவாக்கணும். 1967 அப்புறமே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் என்னுடைய தலைமுறை இந்த காங்கிரஸ் ஆட்சியை பார்த்தது கிடையாது. எடுத்தவுடனே ஆட்சியில் அமைக்க முடியாமல் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், கட்சிக்கு அமைப்பு ரீதியாக வலுப்படுத்த வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், உண்மையான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இந்த போலியாக இந்த மிஸ்டு கால் கொடுக்குற உறுப்பினர் எங்களுக்கு லட்சோ லட்ச கணக்கான உறுப்பினர்களை காமெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தொகுதிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 100-200 பேர் தான் உண்மையான உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்குள்ளே இருந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தேர்தலை நிற்க வைக்க வேண்டும், களப்பணி செய்ய வேண்டும். அதே மாதிரி மக்களை அணுகி கொண்டே இருக்க வேண்டும். மக்களை அணுகின்ற போராட்டம் மட்டும் அணுகிறது இல்லை, அவருடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நம்ம கட்சிக்காரங்க போய் சின்ன சின்ன ஒரு உதவிகளை இந்த எல்லா நேரத்திலையும் செய்து கொண்டு அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி செயல்பட்டு ஒன்று அவர் தலைமை வந்து ஆழமான தலைமையாக இருந்து மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி அறிக்கைகளை விட்டு மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் உடனேலாம் வராது, அவ்வளோ ஷார்ட் டேர்ம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசல்ட்டெல்லாம் வராது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இடத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக இந்த நடக்கக்கூடிய போரில் பலரும் ஒரு போரே கிடையாது, இது தப்பு விருப்பலாம், அது நியமன பதவி தான். இதில் ஒன்றும் சிஸ்டமே கிடையாது, இதில் வந்து ஒன்றும் ஒரு இதுக்கு வந்து ஒரு போட்டி இதுக்காக ஒரு ஓட்டு அப்படிலாம் கிடையாது. இல்லை டெல்லியில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது கிடையாது, இல்லைனா ஒரு ரூமில் உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் பேசி முடிவு வச்சு அது நியமன பதவி தான். இந்த நியமனம் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே யாருமே இன்றைக்கி இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்பு இருந்த தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருமே நியமிக்கப்பட்டவர்களாம் வருங்காலத்தில் நியமனம் தான் செய்யப்படுறாங்க. எனக்கு அந்த பதவி வேணும் நான் கேட்குறேன்னா டெல்லியில் இருக்கிற மேலிடத்தை என்ன நியமனம் செய்கள் என்று தான் கேட்கிறேன். தவிர இதற்காக எந்த போட்டியும் கிடையாது, இதற்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது, இதற்காக எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவருடைய செயல்பாடுகள்லாம் நல்லா இல்லை. அவர் லக்கி தலைவர், எனக்கு நல்ல வேண்டியவர் தான் அவர். ஒரு லக்கி தலைவர், அவர் வந்ததுலேருந்து எல்லா தேர்தலையுமே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, அதனால் ஒரு லக்கி தலைவர். இல்லை பொதுவாகவே இப்போ என்னுடைய இடத்துக்கு ஒருத்தர் வரணும்னா எனக்கு தெரியாமல் தான் ஒரு விஷயத்தை கேட்பாங்க, இந்த இடத்துக்கு நான் வரணும்னு. பட் ஆனால் நீங்கள் உங்களை தெரிஞ்சும் ஓப்பனாக அப்படி கேட்கறதுனால என்ன தப்பு? என் கட்சிக்குள்ளே தான் நான் கேட்குறேன், என் கட்சிக்குள்ளே எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்குறேன், என் கம்பெனியில் போய் ஒரு ஒருத்தர் எனக்கு இன்னும் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு? 3-4 ஆண்டுகள் ஒருத்தர் தலைவராக இருந்து விட்டால் ஏன்னா அது இயற்கையாக மாற்ற வேண்டிய நேரம் காலம் தான் அது. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் கேட்குறேன் அவ்வளோதாங்க. இந்த இப்போ இவர் ஆட்சி செய்த இந்த 3 வருஷத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு டெவலப் பண்ணால் கொண்டு வந்திருக்கோம், இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது, கூட்டணியில் வச்சு தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் எப்படி அவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்க? உண்மைதானே அது, கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் ஜெயிச்சதே கூட்டணியால் தான் ஜெயித்தேன். இந்த தொகுதியில் கூட்டணி இல்லாட்டி ஜெயிச்சு கூட்டணி சார்பாக யார் நின்றிருந்தாலும் 2019 ஜெயிச்சிருப்பார்கள். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, பெரும்பாலான மக்கள் வந்து வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுவதே கிடையாது, வேட்பாளர் வந்து அவ்வளோ முக்கியமே கிடையாது. முக்கியம் என்னென்னா கூட்டணி, கட்சி, சின்னம், கூட்டணிக்கு யார் தலைவர், கட்சிக்கு யார் தலைவர், அதாவது தேசிய அளவிலையோ மாநில அளவிலையோ அது முதலமைச்சராக யார் வர வேண்டும், பிரதமராக யார் வர வேண்டும் என்று தான் மக்கள் வாக்களிக்கிறார்களே தவிர எம்பி எம்எல்ஏ பேர் 95% மக்களுக்கு அவங்களுடைய எம்பி எம்எல்ஏ பேரே தெரியாது. உங்கள் நீங்கள் எந்த தொகுதி? ராமநாதபுரத்தில் எந்த அசம்பிளி நீங்கள்? ராமநாதபுரம் அசம்பிளி. உங்களுக்கு யார் எம்எல்ஏ? காதர் பச்சாமுத்து. ரைட், அது எம்எல்ஏ பேர் எம்பி நவாஸ்கன். ரைட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் 95 நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க, அதான் தெரியுது. நீங்கள் ரோட்ல நின்று வேணா ஒரு சர்வே எடுத்து பாருங்க, உங்கள் டிவியில் தொகுதியில் நிறுத்தி உங்கள் எம்பி எம்எல்ஏ பேரை சொல்லுங்கள், கவுன்சிலர் பேரை சொல்லுங்கள் சொன்னால் 95% மக்களுக்கு எம்பி எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பேர் தெரியாது. ஓட்டு போடுறது கட்சி கூட்டணி தான் ஓட்டு போடுறாங்க. இல்லை இப்போ பொதுவாகவே ஒரு அரசியலில் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல நெளிவு சொலிவுலாம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் வின் பண்ண முடியும் இப்படியான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பகிரங்கமாக ஒன்றும் இல்லையே. பாராளுமன்ற எலெக்ஷனு வரும்பொழுதோ சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போதோ மக்கள் யார் பிரதமராக வர வேண்டும், யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை மையமாக வச்சு தான் வாக்களிக்கிறார்கள். இவர் வந்து எம்பி ஆகணும், இவர் எம்எல்ஏ ஆகணுன்றதெல்லாம் அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி பண்ணணுமா காங்கிரஸ் ஆட்சி பண்ணணுமா அப்படி தான் யோசிச்சாங்க. 2019 அவர்களுக்கு வந்து பாஜக ஆட்சி பண்ணக்கூடாது, காங்கிரஸ் ஆட்சி பண்ண வேண்டும். அதனால் காங்கிரஸ் ஆட்சி பண்ண வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அதுக்கு தான் 38 தொகுதி ஜெயித்தோம். 39 யார் நின்று இருந்தாலும் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருப்போம்.
வேட்பாளர்களுக்காக வெற்றி வரவில்லை, கூட்டணிக்காக சின்னத்துக்காக தான் வெற்றி வந்தது. அதே போல தான் சட்டமன்றத்தில் இருந்து இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுமா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுமா மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று ஒரு அதிக பெரும்பான்மை பெற்றதால் வெற்றி பெற்றோம். வேட்பாளர் வந்து முக்கியமே இல்லைன்னு சொல்ல, ஆனால் கட்சி கூட்டணியோட தலைவர் அதாவது முதலமைச்சர் முகம், பிரதம மந்திரி முகம், அப்புறம் வந்து கட்சி கூட்டணி சின்னம், இது ரொம்ப முக்கியம். சின்னம் ரொம்ப முக்கியம், இது இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமில்ல. இது இல்லாமல் வேட்பு, அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சுயேட்சையும் ஜெயிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சுயேட்சை எம்எல்ஏயோ ஒரு சுயேட்சை எம்பியோ ஜெயிக்கிறதே கிடையாது. எம்பி ஜெயிக்கவே முடியாது, யாரும் சுயேட்சையாக எம்பியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டில். கூட்டணி கட்சி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், யாரை வேட்பாளராக போட்டாலும் கூட்டணி நன்றாக இருந்தால் பிரதம மந்திரி வேட்பாளர் வந்து அந்த விரும்புகின்ற ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் என்று மக்கள் விரும்பினார்கள் அந்த வேட்பாளர் வெற்றி. நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறது, யாரை சந்திச்சாலும் அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பேசினாலும் இப்படிதான் பேசுது. இல்ல என்ன இருக்கு, நான் பேசுனதுல என்ன தப்பு? நீங்க கேட்கும்போது நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சி தானே முக்கியம், சின்னந்தான் முக்கியம் சொல்றது இல்ல, எந்த விதமான தப்பு இல்ல, யாரை புண்படுத்துகிறது, யாரை வந்து மட்டம் தட்டுகிறது, இதுதான் யதார்த்த உண்மை. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் யதார்த்த உண்மையை சொல்றேன். இப்போ மத்திய அரசை தாண்டி மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி 67 அப்புறம் ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், இருக்கலாம். அதான் அந்த ஆசை இப்ப உடனே வராது, பேராசை இப்ப இருந்தா அது வந்து கட்சியை முதல்ல வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே நம்ம வந்து ஐஐடிக்கு போயிடும் நினைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் தாண்டணும், பிரைமரி ஸ்கூல் தாண்டி ஹைஸ்கூல் தாண்டணும், ஹைஸ்கூல் தாண்டி அப்புறம் தான் நீ காலேஜுக்கு போகணும். 67 பல வருடங்கள்ல அறுபத்தி ஏழு 53 ஆயிப்போச்சு. 56 வந்து என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து காமராஜருக்கு பின்னர் இவர் தான் இவரை தலைவர், இந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆவார் என்று மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை யாருமே. ஒரு தடவை 89 ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஒர்க் அவுட் ஆகல. திரு மூப்பனார் அவர்களை முன்னிறுத்தோம், அதை தொடர்ந்து பண்ணியிருந்தா வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் தொடரல, ஒரு எலெக்ஷன்லயே விட விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து முதலமைச்சராக அவரை மக்கள் பார்க்க வேண்டும். ஒரு கட்சி தலைவரை முதலமைச்சராக மக்கள் அதை ஏத்துக்க கூட வேண்டாம், முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தா தான் அந்த கட்சி வளரும். அண்மையில் பீட்டர் அல்போன்ஸ் சந்திச்சு பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது சென்ட்ரலையும் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு உடைஞ்ச ஒரு லாரி மாதிரி இருக்கு, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணி நிறைய பண்ணையும் வாரிசு அரசியல்லாம் கொண்டு வரக்கூடாது, அப்பாவுக்கு அப்புறம் பையன் வராங்க, இப்படி இருந்துச்சுன்னா பையனுக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தை தான் வருவாங்க. கட்சிக்காக யாரு போராடுறா, களத்தில் யார் இருக்கா, தொண்டர்கள் யாருக்கா, அவங்கள முன்னிறுத்தணும். கரெக்ட் தான், அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், முழுமையாக ஏத்துக்கிறேன். அவர் கட்சி அவர் சொன்ன பாயிண்ட்டு இங்கே வந்து காட்சி காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய ரிஃபார்ம் பண்ணணுன்றதை ஏத்துக்கிறேன். ஒரு வாழையடி வாழையாக ஒரே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்றது முழுமையான ஏற்றுக்கிறது, அவர் சொன்னது கரெக்ட். இப்போ மத்திய அரசை எதிர்த்து நீங்கள் ஒவ்வொரு தினமும் போராட்டம் பண்ணும்பொழுது காங்கிரஸ் கட்சி பொதுவாகவே டிஜிட்டலில் மட்டும்தான் ட்வீட் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபிசிக்கல் போராட்டன்றது நடக்கவே நடக்காது சார். இன்றைக்கி இருக்குது செவ்வாய்க்கிழமை 12 வந்து பேட்டி எடுக்கிறீங்க, யாரையாவது வெளியே வர சொன்னீங்கன்னா வெயிலில் வரமாட்டாங்க. ஃபிசிக்கல் போராட்டன்றது அந்த ஊரில் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நேரடியாக பாதிச்சா தான் வருவாங்களே தவிர, மக்கள் வந்து எல்லா செய்தி உள்வாங்கிக்குவாங்க. இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டே நான் ரொம்ப ஏற்றுக்கிறது கிடையாது, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகாது. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட், இப்போ சாதாரணமாக வேலையை விட்டுட்டு இன்றைக்கி யாரும் வந்து போராட்டத்துக்குலாம் வரதுக்கு தயாராக கிடையாது. அதனால் போராட்டம்ன்றது ஒரு சிம்பாலிக்காக மக்கள்கிட்ட ஒரு செய்தி போய் சேர்றதுக்கு தான், அது ஒரு வழியான கம்யூனிகேஷனை தவிர, அந்த போராட்ட அரசியல் தினம் அப்படி இந்த ஸ்ட்ரைக்கு பந்து ஹர்த்தால் வண்டியை உடைக்கிறது ரோடை முடிக்கிறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறதே கிடையாது. அதை வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸாக தான் பார்க்குறாங்க என்னை பொறுத்தவரைக்கும். இல்லை ரசிப்பது என்பதையெல்லாம் தாண்டி எந்த போராட்டத்தால் எதுவும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், இப்போதைய பெட்ரோல் பற்றி தான் எல்லாரும் ஒரு ஒருவரையும் விவசாயிகள் போராட்டம், விவசாய போராட்டம் டெல்லியில் நடந்து பஞ்சாபில் நடந்தால் ஊரே முற்றுகை பண்ண அந்த அளவுக்கு இங்கே ஏதாவது போராட்டம் நடந்திருக்கா, எல்லாம் சிம்பாலிக் போராட்டம் தான். விவசாய போராட்டத்தை தயவுசெய்து ஒப்பிடவே ஒப்பிடாது, அது வந்து ஒரு மாஸ் பஞ்சாபி ஃபார்மர் மூமெண்ட். அது அவங்க வந்து அங்கே முற்றுகை இடுவதற்கு அளவுக்கு அங்கேயே வந்து உட்காந்து பண்ணாங்க, சிஏஏக்கு கொஞ்சம் உணர்வு பூர்வமாக மக்கள் பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரியான போராட்ட இஷ்யூவே இங்கே வரல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வரவே இல்லை, இன்னும் வரல. இல்லை தான், இப்போ பெட்ரோல் கேஸ் டீசல் இந்த விலை ஏற்றத்தின் போதெல்லாம் ராகுல் காந்தியுமே கூட களத்துக்கு வரல, ஒன்றும் பண்ண முடியாது. போராட்டம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்பாலிக்காக தான் பண்ண முடியும், சிம்பாலிக்காக நம்ம பெட்ரோல் பங்கில் பண்ணலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம், மக்களை அதை வந்து உள்வாங்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல தான். இல்ல சார், அதான் அப்ப ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நம்ம போஸ்ட் போட்டா மக்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து லைக்கும் கமெண்ட் தான் பண்ணுவாங்க. அது அப்படி சொல்ல முடியாது, எலெக்ஷன் ஜெயிக்கலையா, நாங்க எங்க எலெக்ஷன் ஜெயிக்காமையா இருக்கோம். இப்ப இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் ஜெயிக்கலையா, ஜெயிச்சு இப்ப கர்நாடகாவில் எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன்ல ஜெயிக்க தானே போறோம். இன்னையில இருந்து 30 நாள் 40 நாள் கணக்கு எடுத்து பாருங்க, மே மாசம் 10 வாங்க காங்கிரஸ் கட்சி அங்கே 140 குறையாம ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகுது கர்நாடகா. இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சி, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைனாமிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட், இங்கெல்லாம் ரோடில் வந்து நிற்கிறதுக்கெல்லாம் பொறுமையாக யாருக்கும் இந்த பப்ளிக்குன்றது. ஆனால் அந்த இடத்துல ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், ஒரு இடத்துல வந்து ஒரு கொடூரமான கொலை நடந்து அங்கே வந்து விசாரணை நடக்கலாம், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வருவாங்க, அங்கே ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் வருவாங்க,
ஒரு ஜென்ரல் இஷ்யூவுக்கு ஜென்ரல் பப்ளிக் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஃப்யூச்சரில் ஒரு சிஎம் வேட்பாளர்னா இவங்க தான் வருவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஆள் இருக்கா? நம்ம காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது வந்து நம்மளே சொல்லிக்க முடியாது. அது மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அவருடைய நடைமுறையை பார்த்து மக்கள் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் லீடர். லீடர் வந்து நம்மளே லீடர்னு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கிறது லீடர்ஷிப் கிடையாது. மக்கள் மனதில் இவர் வந்து இவருடைய அறிக்கைகள், இவருடைய செயல்பாடு, இவருடைய சிந்தனை பிடித்திருந்தால் அவர்கள் லீடர்ஷிப் வரும். லீடர்ஷிப் சம்திங் விச் பீப்புள் ஹவ் டு பெஸ்டோவ் அப் ஆன். அது வரலாம். அது ஆனால் அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு ஆப்வியஸாக இன்னைக்கு மக்களை எக்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு லீடர் இருக்காருன்னா இன்றைக்கி கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரலாம். ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான இந்த கருத்துக்கு மட்டும் திமுக கூட நாங்கள் கொஞ்சம் கோபமாக இருக்கும். மற்ற விஷயத்தில் நாங்கள் உடன்பாடு. சி, ரெண்டு கட்சின்னு இருந்தால் ரெண்டு கட்சிக்கு ரெண்டு சிந்தனை இருக்க தான் செய்யும். எல்லா விஷயத்திலையும் எல்லாம் ஒன்றுபட்டுட்டு வந்தால் ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆகிடலாம். எங்களுக்கும் அவங்களுக்கும் சில விஷயங்களில் வேறுபாடு இருக்க தான் செய்யும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அவர்களுடைய குற்றவாளிகளை விடுதலை செய்தல எங்களுக்கும் அவங்களுக்கு வேறுபாடு உண்டு. எல்லா விஷயத்திலையும் ஒன்றுபட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இத்தலைமையிலிருந்து பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் என்ன, ஆயிரமே இருந்தாலும் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கொஞ்சம் கோபம் இருக்க தானே செய்யும்? கோபம் கிடையாதுங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தானே செய்யும். நாங்களும் சிந்திக்கிறோம், அவங்களும் சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கும் சித்தாந்தம் உண்டு, எங்களுக்கும் சித்தாந்தம் உண்டு. பெரும்பாலான விஷயத்தில் ஒன்று பிடிக்கிறோம். இந்தியாவில் வந்து மதச்சார்பன்மை ஆட்சி இருக்க வேண்டும், இந்த மதத்தை சார்ந்து இந்த இந்துத்வா இந்திய அரசியல் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். சில விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். அது வந்து நேச்சுரல் தானே, அது ஒன்றும் அன்நேச்சுரல் கிடையாது. லஞ்ச் டைமில் உங்களை கூட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம். நல்லா பாருங்க, நல்லா போய் சாப்பிடுவோம். நான் ஒரு அசைவ பிரியன். இந்த சமையல் நல்லா யார் நல்லா சமையல் பண்ணி அன்போடு பரிமாறினாங்கன்னா எதை வேணால் சாப்பிடுவோம். அன்போடு பரிமாறுறது ஒரு கலை. வீடாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் நல்ல காரியத்துக்கு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அது பரிமாறுறதுன்ற ஒரு கலை. அது குறிப்பாக இந்த செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிற பரிமாறுற பழக்கம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. அதனால் சமையலை வந்து நல்லா பண்ணணும், அதுக்கப்புறம் அன்போடு பரிமாறணும். இது ரெண்டும் பண்ணால் தான் சாப்பாடு நல்லா இருக்கும். அன்போடு பரிமாறினா கூடுதல் கூட்டு, அது வந்து அதை விசாரித்து கேட்டு எது விரும்புகிறாங்கன்னு பார்த்து பரிமாறுறது. பரிமாறுறது தான் எனக்கு, பரிமாறி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை எனக்கு ஒன்றுமே தண்ணியை கூட சூடு பண்ண தெரியாது. எமர்ஜென்சியில் எப்பவுமே கூட ஆள் எப்பவுமே ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த தனிமையில் நான் தள்ளப்படுவேன். எனக்கு சமையல்லாம் தெரியாது, உண்மையை ஒத்துக்கணும்ல எனக்கு தெரியாது. எல்லாமே ஓப்பனாகவே பகிர்ந்து செட்டிநாட்டில் பிறந்தனால தான் அவ்வளோ இல்லை. அப்படி கிடையாது, ஒரு ஒருத்தரும் ஃபுடி, ஒரு ஒருத்தரும் ஒருத்தருக்கு ஒரு உண்டு. எனக்கு விதவிதமான சாப்பாடு, வெளிநாட்டுக்கு நிறையா போகிறேன், வெளியூருக்கு நிறையா போகிறேன். அதனால் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் லோக்கல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். நான் அங்கே போயிட்டு இன்னொரு ஊர் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அந்த ஊரில் என்ன லோக்கலாக கிடைக்குமோ, எது அது நல்லா பண்ணுவாங்களோ அதை விரும்பி சாப்பிட்றதா என்னோட. இதுவரை எத்தனை கண்ட்ரி போயிருக்கீங்க? எவ்வளோ நான் கணக்கு போட்டு பார்த்தேன், ஒரு 50 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். மினிமம் 50 குறைவாக இருக்கும், ஒரு 50 கண்ட்ரிஸ் மேலே நான் போயிருக்கேன். எல்லாமே பிஸ்னஸாக போயிருக்கேன். பிஸ்னஸே ஆல்ரெடி டென்னிஸ் நான் ஒரு 15 வயசுல தான் வெளிநாட்டு போயிட்டுருக்கேன்ல. நான் 15 வயசுல தான் வெளிநாட்டு போயிட்டுருக்கேன். அதனால் நான் இப்போ 35-36 வருஷமாக வெளிநாடு போயிட்டுருக்கேன். அதனால் வெளிநாடு போகாத ஆண்டே கிடையாது. அதனால் நான் நிறையா வெளிநாடு போயிருக்கேன், ஒரு 50 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். ஃபுட்டு வெறியன்னு வெரைட்டி சாப்பிடணும் வழியே, குவான்டிட்டி கம்மி தான். எப்பவுமே கூட தான் கொஞ்சம் ஏன்னா ரெண்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. கொஞ்சம் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஒரு செலிபிரிட்டியாகவும் இவங்க கூட ஜாயின் பண்ணி டின்னரோ லஞ்சோ சாப்பிடணும் அப்படின்னா யாரு யாரு கூட உட்காந்து சாப்பிடணும்? இவங்க கூட சாப்பிட மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4-5 பேர் ட்விட்டரில் நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லி, அவங்களோட உட்காந்து அசைவம் சாப்பிடணும்னு ஆசை. அந்த 4 பேர் யாருங்க? அது பேர் எதாவது எல்லாம் ஃபேக் ஐடி இல்லை, ட்விட்டரில் தான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும். இது அந்த 4 பேர் மட்டும் தான் உங்களை ஃபாலோ பண்ணி ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம். சிலர் கொஞ்சம் அடிக்கடி ட்ரோல் பண்ணுற 4-5 பேர் இருக்காங்க, அந்த 4-5 பேரை கூப்பிட்டு உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. அது எதுவும் நான்வெஜ் சாப்பிடணும், ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம். நிறைய பேர் அதில் வெஜிடேரியன் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு நிறையா விஷயம் போடுவேன், நிறைய பேர் நிறைய படிப்பாங்க. இந்த ட்ரோல் பண்ணுறவன் நான் இந்த மாதிரி என்னுடைய பாஸ் டைம் லைஃப் ஸ்டைல் இதை பற்றி போடுறது மட்டும் ட்ரோல் பண்ணுவான். நான் படிக்கிற போட்ட பேட்டியை முழுசாக படிக்கிறதே இல்லை. நான் தமிழ்நாட்டில் எப்படி பவர் செக்டர் அதாவது டிஎன்இபியை வந்து சீரமைக்கலாம்னு சொல்லி 6 பக்கம் போட்டேன், அதை யாரும் படிக்கல. ஆனால் இப்போ நான் காரைக்குடியில் பிரியாணி சாப்பிட்டேன்னு போட்டாக்க எல்லோரும் படிப்பான்.
நான் காலையில் வேர்டில் ஸ்கோர் போட்டாக்கா அதுக்கு 500 பேர் பதில் போடுறாங்க. ஆனால் நான் பவர் செக்டரை எப்படி ரிஃபார்ம் பண்ணலான்னு எழுதின பேப்பருக்கு யார் அந்தெல்லாம் இதை ஒன்றும் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. இந்த விமர்சனங்களையோ இந்த இதையோ வந்து இந்த ஒவ்வொரு ஒரு ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து ஒரு போலித்தனமான ஒரு விமர்சனம் தானே, இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. அப்ராடில் படிச்சுட்டு வந்தாச்சு, பொலிட்டிக்கலாகவும் வந்தாச்சு, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மாதிரியே டிஜிட்டல்லையும் ஆல்ரவுண்டராக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு இருக்கும்ல, நம்ம ஒரு இடத்துக்கு வரணும், இப்படி தான் அப்பா அம்மா நம்மளை வளர்த்துருப்பாங்க, சரி நமக்கும் ஒரு கனவு இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஃபியூச்சர் கோல் அப்படின்னா என்ன வருது? இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். பொலிட்டிக்கலாக இருக்கணும் தான் விரும்புகிறேன். பொலிட்டிக்கலோட அடுத்த கட்ட நகர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க, நீங்க தான் கேக்குறீங்க அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு கேக்குறீங்க, நான் சொல்றேன் அடுத்த கட்ட நகர்வு. சொல்றதுக்கு யோசிப்பாங்கல்ல, பட் இதுன்னா இல்லீகல் போஸ்டா என்ன? லீகல் போஸ்ட் தானே காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அது சொல்றதுல என்ன கூச்சம்? அந்த அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேருக்கு கூட இருக்கும்போது இதை நீங்க பகிரங்கமா சொல்லுவீங்களா? அதனால என்ன தப்பு? இப்போ வந்து ஒரு பையன் ஆடுறான், என்னப்பா ஆடுனா இந்தியாவுக்கு நான் கிரிக்கெட் ஆடுன்னு சொல்றேன், அது வேணா அப்போ வந்து அவனை அதிக பிரசிக்கு நினைப்பீங்களா, அவனுக்கு ஆசை இருக்குன்னு நினைப்பீங்களா? 56 வருஷம் ஆட்சியில் இல்லை, கட்சியை வலுப்படுத்தணும், மெம்பர்ஷிப்பை ட்ரூ மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தணும், அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே தான் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும், அவர்களுக்கு பவர் கொடுக்கணும், அதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் அமையும். இந்த நம்பிக்கையில் தானே நாங்கள் இருக்கோம் அந்த கட்சியில். தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இல்லை இவர் ஒரு மிஸ்டீவஸ் கவர்னர், இப்போ கொஞ்சம் நாளாக இப்போ குவாய்ட்டாக இருக்காரு, அவர் நாகாலாண்ட்லேயே மிஸ்டீவஸாக இருந்தார், இங்கேயும் வந்து மிஸ்டீவஸாக இருந்தார். இப்போ கொஞ்சம் அவர் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நடந்துக்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு நல்லது, அவர் வகிக்கின்ற பதவிக்கு நல்லது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பேர் சொல்லும்போது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள மைண்டில் வருதுன்னா என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? ரெண்டு கட்சி கூட்டணி வைக்கும் போது நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பிக் பிக்சர் ரொம்ப கிளியராக இருக்கவர், அவருடைய பர்த்டே ஸ்பீச்லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டான், அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். தேசிய அளவில் கூட்டணி அமையணும்னா அது காங்கிரஸை வைத்து தான் அந்த கூட்டணி அமைய வேணும், பிஜேபி எதுக்குன்னா மாநில கட்சிகள் சில காம்ப்ரமைஸை பண்ணிக்கிட்டு அதில் வந்து சேரணும்னு சொன்னது அவருடைய ப்ராட் திங்கிங், அவருடைய தேசிய பார்வை இவ்வளோ தெளிவாக இருக்குது, அது எனக்கு வந்து அவரை நான் பாராட்டுறேன். அவருடைய தேசிய பார்வை தெளிவாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அவர் கூட இருக்கிறவங்கலாம் இந்தியாவே ஆளுமை செய்யக்கூடிய திறன் ஸ்டாலின் தான். தப்பே கிடையாது, ஒரு மாநில முதல்வர் வந்து இந்தியாவை ஆள வேண்டும் என்று விரும்புவது தப்பே கிடையாது. ஏன் ஓகே, குஜராத்துக்கு முதலமைச்சராக இருக்கவர் இந்தியாவுக்கு முதலமைச்சராக ஆகலாம்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கவர் ஏன் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆகக்கூடாது? இந்த சைடு ராகுல் காந்தி இருக்காங்க, இந்த சைடு ஸ்டாலின் இருக்காங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மறைமுகமான ஒரு ஆன்சர் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பதில் வரும்? ரெண்டு பேரோட அரசியல் பயணமும் வெவ்வேறு, ரெண்டு பேரோட அனுபவங்களும் வெவ்வேறு, ஒருத்தர் மாநில கட்சியில் இருக்கார், ஒரு தேசிய கட்சியில் இருக்கார், அதனால் இது ரெண்டும் ஒப்பிடவே கூடாது. ராகுல் காந்தி எம்பியின் பதவி நீக்கம் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் வரும்போது தமிழகத்தில் போராட்டம் பண்ணும்போதுலாம் 4 பேரோ 5 பேரோ விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. இந்த மாதிரியான காட்சிகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்பான்டேனியஸாக நடக்கிற போராட்டத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணுற போராட்டத்தை ஒப்பிடக்கூடாது. ஆர்கனைஸ்டு பண்ணுற போராட்டம் பெருசாக இருக்கும், ஸ்பான்டேனியஸாக அவ்வளோ தான் வருவாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருக்கும், டெய்லி தெரிவிச்சுட்டு இருக்கோம். நேற்று கூட நாங்கள் ஆலங்குடியில் ஒரு மீட்டிங் போட்டு 1000 பேர் வச்சு மீட்டிங் போட்டிருக்கோம், பதிவு பண்ணுறோம், பேட்டி கொடுக்குறோம், இந்த பேட்டி பண்ணுமா கூட எதிர்ப்பு தெரியும். போராட்ட ரோடில் வந்து அப்போனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு வந்தப்புறம் கிருஷ்ணகிரியில் பஸ்ஸை மறித்து 2 பஸ்ஸையும் எரித்து 4 பேரை சாவடிச்சா மட்டும்தான் போராட்டம் நிறுத்துவீங்களா? மற்ற எதுவுமே போராட்டம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் போராட்டம் நினைப்பீங்களா? வந்து பஸ்ஸை மறிக்கணும், கல்லெடுத்து விட்டு அடிக்கணும், கடையை மூடுறதான் போராட்டமா? பேட்டி கொடுக்கறது ஒரு போராட்டம் தான், கருத்து சொல்கிறதும் போராட்டம் தான். அன்னைக்கு செய்தி உடனே வந்த உடனே 4 பேர் வந்திருப்பாங்க, அதுதான் ஒழிய அதையே போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கொச்சைப்படுத்துங்க. நம்ம கொச்சைப்படுத்துவதை தாண்டி நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணால் இந்த மாதிரி விஷயம் பண்ணாலே போதுமானதாக நினைக்கிறீங்க? சரி, இது வெற்றி தோல்வி கோர்ட்டில் வரப்போகுது, மக்கள் மனதில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அதை சேர்த்துட்டு தான் இருக்கும், இந்த பேட்டி மூலமாக கூட சேர்த்து தான் இருக்கும். ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி கொஸ்டின் வச்சுக்கலாம், அவர் ஒரு சில தலைவர்கள் பேர் சொல்கிறேன் உங்களுடைய பார்வையில். ராகுல் காந்தி சரித்திர சுமையை தாங்கி பயணிக்கும் அரசியல்வாதி. சோனியா காந்தி யாருமே எதிர்பாராத அரசியல் வெற்றிகளை கண்டவர். மன்மோகன் சிங் படித்த மேதை. அமித்ஷா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்த இடத்துக்கு அவர் தகுதியானவர் அல்ல. பிரதமர் மோடி நல்ல இவெண்ட் மேனேஜர். மு க ஸ்டாலின் சுய உழைப்பால் தன் வெற்றியை அடைந்தவர். அழகிரி எந்த அழகிரி சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில ராசியான மாநில தலைவர். ப. சிதம்பரம் சிந்தனையாளர். உதயநிதி ஸ்டாலின் இனிமேல் தான் அவருடைய சாதனைகள்
வெளிவரும் என்ற நம்பிக்கை. ஹச் ராஜா என்றுமே கோல்டு மெடலை அடிக்க முடியாத அரசியல் போராளி. கார்த்திக் சிதம்பரம் நான் அவ்வளோதானா? நான் தான். நானை பற்றி என்னை பற்றி நானே என்ன சொல்லிக்கிறது? கண்டிப்பாண்ணா, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பேசுவீங்களான்னு எனக்கு தெரியலை. நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பயங்கரமாக ரொம்ப போல்டாகவே பயங்கரமான கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நிறைய கேள்வி இது கேட்டுட்டேன், அது ஒரு சின்ன கேள்வி இப்படி கேட்கலாமா? டென்ஷன் ஆகக்கூடாது. இல்லை, அண்மையில் ராகுல் காந்தி உங்களை மீட் பண்ணும்போதெல்லாம் ஏதோ உங்களை பார்க்கலன்னு சொல்லி நிறைய ஒரு விஷுவல்ஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. அது உங்களை மீட் பண்ணி கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மிக இல்லாத நடக்காததை நடந்ததாக சில யூகிக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய தமிழக மாநில தலைவராக அதோடைய ஆசை நிற்காது. அது அதையும் தாண்டி நிறைய ஆசை இருக்குது. இப்போ முதல்ல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசைங்கிறது அது மட்டும்தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது காங்கிரஸினுடைய மாநில தலைவராக உங்களை மீட் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு காரசோரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.